வணக்கம் மை சேனல் இன்றைக்கு நான் உங்களுக்கு கனடாவில் பிரபல்யமான பீவர் டெய்ல் தான் செய்து காட்டப்படுறேன் பீவர் டெய்ல் என்று சொல்லி சொன்னால் கனடாவில் தேசிய அனிமல் அது இங்கே கோயின்ஸ்லேயும் அடிச்சிருக்கிறாங்க அந்த பீவரை டெய்ல் ஷேப்பில் தான் இந்த ஃபுட் வாரது இதை பீவர் டெய்ல் என்று சொல்லுவோம் இது கனடாவில் நல்ல ஃபேமஸான பீவர் டெய்ல் இது அநேகமாக கனடாவில் டீனேஜ் பிள்ளைகளும் கிட்ஸும் தான் கூடுதலாக விரும்பி சாப்பிடுவாங்க மற்றது இதை பல வகையாக நாங்கள் ஆட் பண்ணி செய்யலாம் கேசல் நட் ஆட் பண்ணலாம் நியூட்ரலா ஆட் பண்ணலாம் அதுக்கு மேலே ஃப்ரூட்ஸுகள் சாக்லேட்டுகள் விருப்பமான டைப்பில் ஆட் பண்ணி நீங்கள் செய்து சாப்பிடலாம் வாங்க இப்போ செய்முறையை பார்ப்போம் முதல்ல நாங்கள் டோ தான் செய்ய போகிறோம் ஒரு லார்ஜ் முட்டை வாட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க 10 டீஸ்பூன் ஈஸ்ட் 1/2 டீஸ்பூன் salt 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1/2 கப் ஹோல் வீட் ஃப்ளார் எடுத்துருக்குறேன் நீங்கள் இதை பார்த்து பார்த்து ஆட் பண்ணுங்க தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இதை வார்ம் வாட்டரை ஆட் பண்ணுங்க உங்கள்கிட்ட கோதுமை இருந்தாலும் நீங்கள் செய்யலாம் நான் ஹோல் வீட் ஃப்ளார் தான் ஆட் பண்ணி செய்கிறேன் டேபிள்ஸ்பூன் பட்டர் தேவையான அளவு வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணுங்க இப்போ ரெடி நம்மளோட டோ இதை 1 hour இல்லாட்டி 1.5 hours நீங்கள் இதை சோக் பண்ணி வைக்கணும் மேலுக்கும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிட்டு இந்த டோவை நீங்கள் 1 hour இல்லாட்டி 1.5 hours சோக் பண்ணி வைங்க இது அப்படியே இங்கால இருக்கட்டும் இப்போ இந்த மா சோக் பண்ணி 1 hour ஆயிட்டு எப்படி வந்திருக்கேன்னு சொல்லி பாருங்க இந்த கை விரலால மாத்திரம் எப்படி உள்ளுக்குள்ள இந்த கை போனதுன்னு பாருங்க அதுக்கு பிறகு நல்லா இதை 2 கையாலையும் அடிவா பிரட்டி எடுத்து ரோல் பண்ணிட்டு இதை ஒரு தேவையான அளவு வெட்டி எடுங்க இதுக்கு பிறகு இந்த பின் ரோலால் இதை இப்படி உருட்டுங்க இந்த டேல் மாதிரி இதே மாதிரி உருட்டி ஒரு பிளேட்டில் வைங்க எப்படி எல்லாத்தையும் உருட்டி எடுங்க அதே மாதிரி மற்றதையும் இப்படி உருட்டி எடுங்க ஒன்றொண்டா போட்டு டீப்பான ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுங்க இதே கலருக்கு 2 பக்கம் மாற்றி மாற்றி வடிவாக ஃப்ரை பண்ணி எடுங்க நான் மற்றதையும் ஃப்ரை பண்ணுறேன் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி மேலே டாப்பிங் செய்கிறேன்னு சொல்லி 100 gram மில்க் சாக்லேட் எடுத்துக்கிறேன் இதை நான் மைக்ரோவேவில் வச்சு ஹீட் பண்ணி எடுக்கப்போகிறேன் உங்கள்கிட்ட மைக்ரோவேவ் இல்லாட்டி நீங்கள் இந்த சாக்லேட்டை டபுள் பாயில் பண்ணி எடுக்கலாம் அளவு கேசல் நட் எடுங்க உங்கள்கிட்ட கேசல் நட் இல்லாட்டி நியூட்ரலாவும் பாவிக்கலாம் பீனட் பட்டர் பாவிக்கலாம் விருப்பமானது நீங்க பாவிக்கலாம் கிரீம் சீஸ் பாவிக்கலாம் ஒயிட் சாக்லேட் பாவிக்கலாம் எதுவும் நீங்க
எதுவும் நீங்க இதல பாவிக்கலாம் இத நீங்க இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுங்க குழந்தைகளுக்கு நீங்க இத செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வேணாண்டே சொல்ல மாட்டாங்க இன்னும் இன்னும் தாங்கன்னு சொல்லி கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க இதே மாதிரி பாதி பாதியா வெட்டி எடுத்துக்கிறோம் ஸ்ட்ராபெரி அத இதல ஆட் பண்ணுங்க இவ்வளவுதா எப்படி வந்திருக்கேன் சொல்லி பாருங்க இதை நான் ஒரு பிளேட்ல மாத்தி வைக்கிறேன் அதுக்கு பிறகு இந்த சாக்லேட் நல்ல வடிவா ஸ்ப்ரெட் பண்ணுங்க இந்த எச்ச விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க எச்ச விட்டு செய்தாதான் இது பாக்குறதுக்கு அழகா இருக்கும் இவ்வளவுதான் இதுக்கு மேல எம்என்எம் எடுத்திருக்கிறேன் அதை இதுக்குள்ள இப்படி ஆட் பண்ணி விடுங்க மேல இதுக்கு மேல ஒரு விரும்பினா ஐசிங் சுகரை இப்படி மேலால ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அடுத்தது மூன்றாவது தேவையான அளவு ஒயிட் சுகர் எடுங்க மற்றது சினமன் பவுடர் இதுக்குள்ள ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இது இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுங்க இது மூன்றாவது கனேடியன் ஸ்டைல் பீவர் டெயில் செய்து முடிச்சிட்டேன் முதலாவது டாப்பிங் கேசல் நட்டும் ஸ்ட்ராபெரியும் டாப்பிங் வச்சிருக்கிறேன் அதுக்கு மேல ஐசிங் சுகர் அளவுக்காக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கிறேன் மற்றது சாக்லேட்டும் பனானாவும் டாப்பிங்காக எடுத்திருக்கிறேன் மேலுக்கும் இந்த ஐசிங் சுகர் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறேன் மற்றது அதுவும் சாக்லேட் தான் அதுக்கு மேலே நான் எம்என்எம் மேலே அழகுக்காக உடைச்சி போட்டுருக்கிறேன் உங்களுக்கு விரும்புனா நீங்கள் உங்களுக்கு விருப்பமானவாறு நீங்கள் செய்யலாம் பீனட் பட்டர் பாவிக்கலாம் மற்றது க்ரீம் சீஸ் பாவிக்கலாம் என்ன விருப்பமான ஃப்ரூட்ஸும் நீங்கள் டாப்பிங் எடுக்கலாம் இது நல்லா டீனேஜ் பிள்ளைகளும் குழந்தைகளும் தான் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது பிடிக்காத ஆக்களே இருக்காது இது கனடாவில் நல்ல ஃபேமஸான பீவர் டெயில் தான் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நல்லதொரு குக் வித் ஜெயில சந்திக்கிறேங்க பாய் கை டேக் கேர் எவ்ரிவன்